ஹலோ வியூவர்ஸ், எவரிபடி லிசன் அண்ட் லேர்ன் ஹிரகானா. லிசன் அண்ட் லேர்ன், லிசன் அண்ட் ரீடு, லிசன் அண்ட் ரைட். ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ஹிரகானா. உங்களுடைய ஹிரகானா எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், வீடியோ முதல்ல வாட்ச் பண்ணுங்கள். லிசன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். ஆல்பாபட்ஸ், ஹிரகானா ஆல்பாபட்ஸ். இது இப்போ பார்த்தீங்க, அ இ உ ஏ ஓ பார்த்துட்டீங்க. இப்போ கா, கா எப்படி எழுதணும்னு உங்களுடைய ஹிரகானா எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க, இதை தெளிவாக இதில் சொல்லி கொடுத்துருக்கு. கவனமாக பாருங்கள். நீங்கள் ஒரு நோட்டு எடுத்துக்கிட்டு இதே போல் மேக்ஸ் நோட்டுக்கு, இந்த மேக்ஸ் நோட்டை வாங்கி இதே போல் எழுதி பழகுங்க. கா இந்த லெட்டர் கி, கி முடிந்தவரை ஒரே அளவாக எழுதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரே மாதிரி க கி, க கி கு கே கோ, க கி கு கே கோ, கோ this letter Q. How to improve your hiragana? Q, ka ki ku. ஹிரகானா தீஸ் லெட்டர்ஸ் ஆர் ஹிரகானா. ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ஹிரகானா ஸ்டெப் பை ஸ்டெப். கே திஸ் லெட்டர்ஸ் நேம் கே, கே நீங்கள் அல்பாபட்டில் ஈ எழுதுனீங்க இல்லையா, ஈ மாதிரி தான் எழுதி மேலே ஒரு கோடு அப்படி, இது தான் ஈக்கும் அ ஈ, ஈக்கான ஈக்கும் கேவுக்குமான சிறு வித்தியாசம். ஏற்கனவே நீங்கள்
பார்த்த லெட்டர் தான் இது. அந்த இது மட்டும் மாறியிருக்கும். காக்கி கூக்கி இதுவும் பாருங்க, அந்த ஈ போல தான், அது ஸ்டாண்டிங்காக இருக்கும், இது ஸ்லீப்பிங் லெவலில் இருக்கும். கோ, காக்கி கூக்கே கோ, காக்கி கூக்கே கோ, காக்கி கூக்கே கோ. இதே லெட்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் வச்சுருக்கேன் நீங்கள் நினைவுபடுத்திக்கிறதுக்கு. அது ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடியே போட்டாச்சு, அதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. இந்த லெட்டரும் நீங்கள் இதுக்கு முன்னால் பார்த்தது தான். ஆல்ரெடி யூ ஹாவ் சீன் திஸ் லெட்டர் கீ, ஞாபகம் இருக்கா? கீ போன லைனில் உள்ளது. காக்கி கூக்கே கோ கீ, பட் திஸ் லெட்டர்ஸ் சா சா, இது சா. இதில் மேலே டி மாதிரி ஷேப்பில் ரெண்டு கோடு வந்தால் அது கீ, இது சா சா எஸ்ஏ சா சா. இந்த லெட்டர் பாருங்கள், ஒரு வளைவு, எல் போல் ஒரு வளைவு. யூ மாதிரி இழுக்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்திடணும், எல் போல் வரும் வளைவு. இது ஷி ஷி, இது சா வடமொழியில் சா, இது ஷி சா ஷி சா ஷி. ஜு ஜு சா ஷி ஜு. இது பாருங்கள், ஹூக்கு வளைச்ச மாதிரி, நிமித்தி வளைக்கும் போது ஒரு சேஃப் வரும் இல்லையா, லைக் திஸ் ஹூக். சு சு சா சி சு சே சோ சா ஷி ஜு சே சோ சா ஷி ஜு சே சோ. This letter சி சி சா ஷி ஜு சே சோ. ஒரு இசடு போல வந்து சி மாதிரி, அது கொஞ்சம் அகலமாக.
ஸோ ஸோ சா சி சு சே ஸோ தீஸ் லைன்ஸ் ஆர் சா சா லைன் சா சி சு சே சோ சா ஷி சு சே சோ கா கி கூ கே கோ ஃபஸ்ட் லைன் சா சி சு ஷே சோ செகண்ட் லைன் பாருங்க ஒரு டீ மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட் லெட்டர் செகண்டு ஜாயின் லெட்டர் இ இ டைப்பு ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மாதிரி லெட்டர் போனதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க கோ பார்த்தீங்க இல்லையா லைக் திஸ் கோ செகண்ட் ஸ்டெப்பு கோ ஒரு டி சேஃபு அப்புறம் ஒரு கோ மாதிரி இது டா டா டிஏ டா தமிழில் டா லைக் திஸ் டா டா கா கி கூ கே கோ சா ஷி ஜு சே சோ டா ஷி சு சே டோ அது ஒரு டி ஃபைவ் போல ஒரு அமைப்பு இங்கிலீஷ் நம்ம நம்பர்ஸில் ஃபைவ் எழுதுறோம் இல்லையா அதே போல் சின்ன வித்தியாசம் இந்த டீ போலாக எழுதி கீழே ஒரு வளைவு இது சி டா சி சி இது சிறு வித்தியாசம் கி உல்டாவாக இருக்கும் திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் இப்போது இதே பாருங்கள் சி சியில் உள்ள லெட்டருக்கும் கீழே அந்த அந்த சியை திருப்பின மாதிரி இருக்கிறத கொஞ்சம் பெரிய சைஸாக எழுதுறதா இந்த லெட்டர் இது சு 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 டா சி சு டா சி சு டே சிம்பிள் லைக் திஸ் லெட்டர் கட்டகனா ஆ கட்டகனா இந்த பேட்டரில் தான் ஆ இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இது டே ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ஹிரகனா ஆல்பாபெட்ஸ் டே டே இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்த சா வரிசையில் ஸோ ஸோ உடைய லாஸ்ட்டு ஸ்ட்ரோக் இது டே
டோ. டோ ஒரு ஒய் போல் எழுதி அந்த போன ஸ்ட்ரோக்கு. இந்த டேபிளில் உள்ள லாஸ்ட் ஸ்ட்ரோக் பாருங்கள், அதே போல் இப்போ முன்னாடி எழுதின அந்த ஸ்ட்ரோக் போலவே அந்த சி டைப்பு. டோ டா டி டா சி சு டே டோ டா சி சு டே டோ காக்கி கு கேக்கோ சா ஷி சு சே சோ டா சி சு டே டோ. லெட்டர் பாருங்க, ப்ளீஸ் கவனமாக பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக், தேர்ட் ஸ்ட்ரோக், ஃபோர்த் ஸ்ட்ரோக், டோட்டலி ஃபோர் ஸ்ட்ரோக் திஸ் லெட்டர். திஸ் லெட்டர் நேம் நா. நா தமிழில் ரெண்டு சொல்லி நா எழுதுவோம் இல்லையா? லாஸ்ட் கா வரிசையில் காங்காச்சாவில் லாஸ்ட் லெட்டர் ர நா. அதுபோல் இப்போ பாருங்கள் இந்த லெட்டர் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஈ போல் ஒரு லெட்ரு, இதுக்கு முன்னாடி போன வரிசையிலையும் அதுக்கு முந்தின வரிசையிலையும் இதுபோல் லெட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சற்று கவனமாக கேர்ஃபுல்லாக இது படித்தா கிளியர் ஆகும். நீ மூணு ஸ்ட்ரோக்கு நீ நீ நா நீ நோ நோ. இந்த லெட்டர் கவனிங்க, இந்த கேரக்டர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆ ஆவில் பார்த்தீங்க இல்லையா, அதே தான். ஓ ஆல்ரெடி யூ நோன் திஸ் லெட்டர் லைக் த ஆ ஓ. பட் இந்த லெட்டர் நோ நோ நோ. நா நீ நோ நே நோ. நா நீ நோ இது நே. ப்ளீஸ் வாஷ் திஸ் ஸ்ட்ரோக். நோ நா நீ நோ நே நோ. ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் டோட்டலி டூ ஸ்ட்ரோக். நே
நே. இந்த லெட்டர் நே. நா, நீ, நோ, நே. இது நே. ஃபஸ்ட்டு நா அவள் இருக்கக்கூடிய ஃபோர்த் ஸ்டோக்கும் நேவில் இருக்கக்கூடிய எண்டு ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்கும். கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது இது நோ பாருங்க. நானி நோ நே நோ ரிசல்டர் நோ. தமிழில் நீங்கள் கே 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 ஞே சே படிச்சிருப்பீங்க. அந்த ஒத்த சுழி கொம்பு போல தோற்றம் நோ நோ. இப்போ க வரிசை, ச வரிசை, ட வரிசை, இது ந வரிசை முடிஞ்சு. இதையும் கவனிங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச அதே ஈ வரிசை மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு ஈ லெட்டர் எழுதுகிற மாதிரி எழுதி முன்னாடி இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த நா வரிசையில் எண்டில் இதே மாதிரி அமைப்பில் எழுத்தை பார்த்துருப்பீங்க. சிறு சிறு வித்தியாசம் இருக்கும். அதனால் கவனமாக ஸ்ட்ரோக்கு கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு லெட்டருக்கும் சின்ன வித்தியாசம்தான் இருக்குது. இந்த லெட்டர் ஹா. ஹா இது பாருங்கள், ஒரு யூசேஃப் ஒரு ஒரு ஏர்பின் யூ வடிவ ஒரு கிளிப் மாதிரி. ஹா இது ஹி. ஹி ஹி ஹா ஹி ஹூ ஹே ஹோ. ஹா ஹி ஹூ ஹே ஹோ இது ஹி. இந்த லெட்டர் கவனிச்சு பாருங்க. இந்த லெட்டர் ஒரு டிராயிங் போல் இருக்கும். நாலு ஸ்ட்ரோக்கு கவனமாக பார்க்கணும். இது ஒரு படம் வரைஞ்ச மாதிரி இருக்கும் தமிழில். ஃபூ ஹா ஹி ஹூ இல்லை ஃபு எஃப்யூ ஃபு ஹா ஹி ஃபு ஹா ஹி ஹூ ஹே ஹூ லைனில் ஹூ இல்லை. இது அதுக்கு பதிலாக திஸ் லெட்டர் நேம் இஸ் ஃபு ஹா ஹி ஃபு. ஹா ஹி ஃபு ஹே ஹா ஹி ஃபு ஹே ஹே.
அதை கவனிங்க. லைக் திஸ் ஹா, ஹா போல் இருக்கும். மேலே ரெண்டு கோடு கவனிங்க, ரெண்டு. அதில் ஒன்று போட்டோம், இது ரெண்டு. ஒரு கோடு போடும்போது டி போல் ஒரு சேஃபு போட்டால் ஹா, ரெண்டு போடும்போது அது என்ன லெட்டர், ஹோ. ஹோ ஹா ஹோ ஹா ஹி ஃபு ஹே ஹோ. க வரிச கார்லைன், சார்லைன், ட ந ஹ இதை கவனிங்க. ஹா பார்த்தீங்க, ஹோ பார்த்தீங்க. ஹோவுடைய செகண்ட் ஸ்ட்ரோக் ஹோவுடைய செகண்ட் ஸ்ட்ரோக்கு ஞாபகத்தில் வச்சுக்கங்க. மா மா ஹோவுடைய செகண்ட் ஸ்ட்ரோக்கு மா மா. இஸ் லெட்டர் நேம் மா. இது கவனிங்க. மா சேஃப் போல் அந்த செகண்ட் ஸ்ட்ரோக் மேலே இருக்க அந்த டி சேஃபை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு கோடு மட்டும். கவனித்து பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் மா போல் தான் இருக்கும், அந்த செகண்ட் ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கும். கீழே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எழுத்து ஏ போல் முடியும், தமிழில் ஏ எழுதுன மாதிரி எழுத முடியும் பாருங்கள். அந்த லெட்டர் இருக்கா, ஏ சேஃப் இருக்குது பாருங்கள். இது மீ மீ மா மீ. மா மீ How to write hiragana, how to improve your hiragana. Ma mi ma mi mo இதுவும் நீங்கள் இதுக்கு முன்னால் பார்த்த லெட்டர் போல் தான் இருக்கும். மு மா மா மீ மு லெட்டர் மு மா மீ மு. மா மீ மு மே இந்த லெட்டர் ஆல்ரெடி நீங்கள் போன இதிலேயே பார்த்த மாதிரி இருக்கும்.
நானி நூனே வரிசையில் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக அதே லெட்டர் தான் இது, சிறு வித்தியாசம். மே, இந்த லெட்டர் மே. நூ, நானி நூ எழுதினீங்க இல்லையா, லைக் தி சேம் டைம் அதே டைப்பு. நோ, கா ஓ நோ மே, இது நாலு லெட்டரும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த வளைவு ஏற்கனவே நீங்கள் போன லெட்டரில் பார்த்துருப்பீங்க, டா வரிசையில் பார்த்துருப்பீங்க. லெட்டர் கவனிங்க, மோ, மா, மீ, மோ, மே, மோ. மா, மீ, மோ, மே, மோ. நெக்ஸ்ட் கவனிங்க, ஸ்ட்ரோக்கு, தேர்ட் ஸ்ட்ரோக். இந்த லெட்டர் நீங்கள் ஒவ்வொரு லெட்டரும் ஆல்ரெடி பழக்கப்பட்ட இடத்து தான், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாருங்க இந்த லெட்டர் யா, யா, ஒய்யே யா, தமிழில் யா. மூணு ஸ்ட்ரோக்கு யா. இது பாருங்கள், ஒரே ஸ்ட்ரோக்கில் எழுதி க்ராஸில் ஒரு கோடு. கவனிங்க, இது யாவரிசை மட்டும். இப்போ யாவரிசையில் லெட்டர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. காக்கி கூக்கே கோ பேட்டன் இல்லை, இதில் லெட்டர்ஸ் கம்மி தான். இது இதில் யா இ இல்லை, இது யூ, யா யூ. யா வரிசையில் லெட்டர்ஸ் யா இ இல்லை, யூ, யா யூ. இது யோ, யா யூ யோ. இந்த லெட்டர் யோ. இதுவும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஸ்ட்ரோக்கு தான், போன வரிசையிலையும் பார்த்துருப்பீங்க. யோ, யோ, யா யூ யோ. இந்த லெட்டரில் மூணு லைன், யா யூ யோ. யா இ யூ யூ ஓ கிடையாது, யா யூ யோ. கவனமாக பாருங்கள், இதுவும் ஆல்ரெடி நீங்கள் ஆல்ரெடி யூ ஹாவ் சீன் திஸ் ஸ்ட்ரோக். பாருங்கள்,
இதை கவனமாக பாருங்கள். ரா, இதை ப்ரனன்சியேஷன் பண்ணும்போது இது லா வரிசை, ஆனால் ரா லா மிடில் ரா லா, இது ரா வரிசை, ஏக்கு அப்புறம் ர. இது பாருங்கள் ஈ போல தான், ஆனால் செகண்ட் ஸ்ட்ரோக்கு கொஞ்சம் நீளமாக, ஆ இ போல எழுதி செகண்ட் ஸ்ட்ரோக்கு கொஞ்சம் நீளமாக. இது ரி சொல்ல, இது லி ரி, ரெண்டுக்கும் இடையில் பேலன்சிங்காக சொல்லணும். ஆனால் அந்த லெட்டர் லி. ரா ரி ரு, ரா ரி ரு 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 லு து. இது மூணு விதமாக உச்சரிக்கப்படுது. ரு து லு. ரா ரி ரு இந்த லெட்டர் பாருங்கள், ரே 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 அப்படின்னு சொல்லாமல் ரே. இது தே மாதிரியும் சில இடத்துல உச்சரிக்கப்படுது, ரே து அப்படின்னு தே மாதிரியும் உச்சரிக்கப்படுது. ஆக்சுவலாக இதனோட எழுதக்கூடிய லெட்டருடைய இது ரே ரே, ரா ரி ரு ரே ரோ. ரோ ரா ரி ரு ரே ரோ. லைக் திஸ் ரூ, ரூ போல தான் இருக்கும். இது ரோ. நம்ம நம்பர்ஸில் த்ரீ எழுதுகிறோம்ல, அதுபோல் ரோ ரோ ரா ரி ரு ரே ரோ. இது பாருங்கள், இதுவும் ஏற்கனவே நீங்கள் பார்த்த ஸ்ட்ரோக்கு தான், கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். வா வா
இது பாருங்கள், ஒன்று டி மாதிரி ஒரு ஹச் சேஃபு, ரெண்டில் ஒரு சி மாதிரி ஒரு வளைவு. லெட்டர் கவனமாக பாருங்கள், இது ஓ வா. இந்த லெட்டர் ஓ வா வரிசையில் வாவுக்கு அடுத்து ஓ இருக்குது. யா வரிசையில் மூணு லெட்டர் தான் பார்த்திங்க, இதில் ரெண்டே வரிசை லெட்டர் தான். இது பாருங்கள் லாஸ்ட் ஸ்ட்ரோக், இது ஹச்சு போல் எழுதி அதனோ இந்த ஸ்ட்ரோக் தான் இந்த ஆல்பாபெட்ஸில் லாஸ்ட் லெட்டர். ஒரே ஸ்ட்ரோக்காக எழுதிடுங்க. இந்த டபுள்யூ போல் அந்த டபுள்யூ முடிக்கும் போது எப்படி எழுதுவோமோ அது போல் எழுதிடணும். இது இன் இம், தமிழில் இன் இம் எழுதுவோம் இல்லையா, அதுபோல் இந்த லெட்டர்லாம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஹிரகணாவை இம்ப்ரூவ் பண்ணுங்கள்.